ஒரு கட்சிக்காக வீரியமா பாடுபடுறவங்களாம் பார்த்துருப்பீங்க, ஒரு கட்சி கொள்கைக்காக வீரமா செயல்படுறவங்களையும் பார்த்திருப்பீங்க, ஆனா கட்சிக்காக விரலே வெட்டவங்களை பார்த்திருக்கீங்களா? பாஜகவுக்காக அதுவும் அண்ணாமலைக்காக விரல வெட்டிக்கக்கூடிய அளவுக்கு விவரம் இல்லாத கூட்டம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் உருவாட்டி வர்றதை நினைச்சாதான் எனக்கு வந்து வருத்தத்துல வந்து வாமிட்டா வருது. எங்கிந்திரா வரீங்க நீங்களா? எங்கிந்திரா வந்துக்கிறாங்க? கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த துரை ராமலிங்கம், இவர் வந்து ஒரு தீவிர சங்கி. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த தேர்தலில் வந்து தமிழ்நாட்டில் பாஜக எப்படியாவது ஜெயிக்கணும், தமிழ்நாட்டில் எப்படியாவது தாமரை மலர வைக்கணும்னு மனக்கணக்கு போட்டிருக்கிறாரு. அமித்ஷா தலையிலே மயிர் முளைத்தாலும் மலருமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலராது என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. சரி, தமிழ்நாடு முழுக்க தாமரை மலர சான்ஸே இல்லை, ஆனால் கோவையில் வந்து சங்கிகள் ஓரளவுக்கு இருக்காங்க, அங்கே இந்திக்காரங்க ஓட்டுமே அதிகமாக இருக்கு. அதனால கோவையில் அண்ணாமலையாச்சும் எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி கடலூர்லேருந்து கோவைக்கு போய் அங்க 10 நாள் தங்கி இருந்து தேர்தல் வேலைகளை பாத்துருக்காரு. இவர் என்னதான் தங்கி வேலை செஞ்சாலும் கோவையில தாமரை மங்கி போய் தான் கிடக்குது. கோவையில எங்கேயுமே பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் வந்து மக்கள் ஆதரவே கிடைக்கல. அது இல்லாம தந்தி டிவி உட்பட வந்த கருத்து கணிப்பு எல்லாமே கோவையில திமுக தான் ஜெயிக்கும், ரெண்டாவது இடம் அதிமுகவுக்கு, அண்ணாமலை பரிதாபமா மூணாவது இடம் தான் வருவாரு அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்புகள் எல்லாமே தன்னாபண்ணான்னு சொல்லி போச்சு. இதை கேட்ட அந்த கடலூர் சங்கி கவலையில ஆழ்ந்துட்டாரு. அந்த கவலையில கடகடன்னு நடந்து கட்சி ஆபீஸுக்கு போயிருக்கிறாரு. அங்க பாஜக தொண்டர்கள் முன்னாடி போய் நின்று தன்னோட இடுப்புல வச்சிருந்த கத்தியை வந்து சும்மா சரக்குன்னு உரிய இருக்கிறாரு. பாஜக தொண்டர்கள் பதறி போய் அவரை தூக்கி போட்டு கீழே விழுந்த அவரோட விரல தூக்கி பாக்கெட்ல அள்ளி போட்டு கோவையில் இருக்கிற அவினாசியில ஒரு ஆஸ்பத்திரியில போய் சேர்த்திருக்காங்க. உடனே ஆபரேஷன் பண்ணி அவரோட விரல ஒட்ட வச்சிருக்காங்க அங்க இருந்த டாக்டர்கள். ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாஜக தொண்டர்கள் போய் அவர்கிட்ட கேட்டுக்கிறாங்க, அண்ணாமலைக்காக பிரச்சாரமும் பண்றா, பாஜகவும் அண்ணாமலையும் தோத்து போயிடும் எல்லாருமே சொல்றாங்க, இது என்னால தாங்கிக்கவே முடியல, அதான் விரலையே வெட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லிக்கிட்டே அழுதுருக்காரு. இந்தியா முழுக்க தேர்தலும் தேர்தல் பிரச்சாரமும் எப்படி படிஜோரா நடக்குதோ அதே மாதிரி இப்போ ராமநவமி ஊர்வலமும் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தமிழ்நாட்டில் ராமருடைய பண்டிகையாக இருந்தாலும் சரி, முருகனுடைய பண்டிகையாக இருந்தாலும் சரி, ஒரு பண்போடு தான் நடக்கும். ஏன்னா இந்துக்கள் தங்களோட பண்டிகையை வந்து எப்போவுமே பண்போடு தான் நடத்துவாங்க. ஆனால் அதே ராமரையும் அனுமாரையும் சங்கிகள் கையில் எடுக்கும்போது தான் அதை வச்சு கலவரத்தை பரப்ப பயங்கரமாக துணிக்கிறாங்க. ஹைதராபாத்தில் ராமநவமி ஊர்வலம் அப்படின்னு சொல்லி சங்கிகள் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. அந்த ஊர்வலத்தில் ஓப்பன் ஜிப்பில் அந்த ஏரியா பாஜக வேட்பாளர் மாலவி லதா மைக்கில் பேசிக்கிட்டு பாட்டு பாடிட்டு அப்படி பயங்கரமாக வந்தாங்க. அப்போது ஒரு மசூதி இருக்கக்கூடிய தெருவாளியாக அந்த வண்டி வந்துச்சு. அந்த மசூதியை பார்த்ததும் தன்னோட கையில் வந்து வில்லு அம்பு விடுற மாதிரி அந்த மசூதியை நோக்கி அந்த அம்மா சைகை செய்யுது. அதாவது மசூதியை இடிக்கணும், இடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ வெறுப்பை காட்டுது அந்த பொம்பளை. தூத்துக்குடிக்கு தும்மல் பட்டிக்கு தெரிஞ்சு கட்ட வள, தேங்காய் செல்லும் மாங்காய் செல்லும் தின்னு கட்ட வள, கலப்பு கடையில ஏன விளக்கி கஞ்சி குடிச்ச வள, என்ன அந்த ஊர்வலத்திலே பார்த்தோம் அப்படின்னா, இவர் தான் நமது பாஜக வேட்பாளர் மாதவி லதா, இவருக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்தி வெற்றி பெற வையுங்கள், சீக்கிரமே இந்து ராஷ்டிரம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிருக்கிறாங்க.
பொதுவாகவே தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து கடவுள் பேரை வச்சோ மதத்தை வச்சோ பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்றதுதான் அடிப்படை விதி. ஆனால் இது எதையுமே மதிக்காம கடவுள் பேரை வச்சு பிரச்சாரம் பண்ணுறாங்க, கூடவே அடுத்த மதத்துக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரமும் சேர்த்தே செய்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் தேர்தல் ஆணையமோ அந்த ஊர் காவல்துறையோ எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. இல்லைன்னா காசை வாங்கிட்டு உள்ள பிடிச்சி போடாம வெளியில விட்டுருக்கிய, இன்னும் எத்தனை பேர் குடியை கெடுக்க போறாங்களோ. அப்புறம் அந்த வீடியோ வந்து பெரிய அளவில் வைரல் ஆகி எல்லாரும் பயங்கரமா கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பாக இந்துக்களே இதை வந்து பயங்கரமாக கண்டிக்க ஆரம்பித்தாங்க. நீ ராமருக்கு பிறந்தநாள் கொண்டாடுறியா, கொண்டாடு, அதை விட்டுட்டு ஏன் அடுத்த மதம் மேலே இப்படி ராமர் பேரை சொல்லி வெறுப்பை காட்டுற அப்படின்னு சொல்லி இந்திய அளவில் மக்கள் எல்லாரும் பயங்கரமாக கண்டிக்க ஆரம்பித்தாங்க. அதோட அந்த பொம்பளை சங்கி உசாராகி, ஆஹா முஸ்லீம்களை எதிர்த்து இந்துக்கள் ஓட்டு வாங்கிடலாம்னு நினச்சோம், இன்னைக்கு இந்துக்களே எதிர்க்க மாதிரி இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி மடக்கு மடக்குன்னு வந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. நான் தப்பா எதுவும் செய்யல, அந்த வீடியோ முழுசா பார்க்காம நிறைய பேர் என்ன திட்டுறாங்க, நான் தப்பா எதுவுமே செய்யல, இருந்தாலும் நான் செஞ்சது யார் மனசையாவது புண்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த மானங்கட்ட சங்கி ஒரு வழியா மன்னிப்பே கேட்டுருச்சு. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருக்க. அதுல அந்த பொம்பளை சங்கி சொன்ன விஷயத்த நல்லா கவனிச்சிங்களா, அந்த வீடியோவை முழுசா பார்க்காம எல்லாரும் எதிர்க்கிறாங்களாம். சரி, அங்க என்ன நடந்துச்சுன்னு நான் முழுசா சொல்லவா. அந்த ஏரியா பாஜக எம்எல்ஏ பேரு டி ராஜா சிங். இவர் வந்து ராமநவமி கூட்டத்தில் கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஊர் போலீஸாருக்கு தடை போட்டுக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ராமநவமி ஊர்மலத்தில் அந்த ஆள் வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக முகமது நபிக்கு எதிராக வெறுப்பு பேச்சை பேசுனதால அங்கே வந்து ஒரு பெரிய பதட்டத்தையே உருவாக்கிச்சு. ஒரு கட்டத்தில் அந்த எம்எல்ஏவை வந்து கைதுமே பண்ணாங்க. அந்த மாதிரி திரும்பவும் எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அந்த பாஜக எம்எல்ஏ ராமநவமி ஊர்வலத்திலே கலந்துக்க கூடாதுன்னு சொல்லி தடைய போட்டுக்கிறாங்க. ஆனால் போலீஸ் தடை போட்டும் கூட அந்த எம்எல்ஏ வந்து நேற்று ஊர்வலத்துக்கு வந்தார். வந்து அந்த ஊர்வலம் வந்து முஸ்லீம் தெரு வழியாக வரும்போது, முஸ்லீம்கள் கடை வச்சிருக்கக்கூடிய பஜார் வழியாக வரும்போது, மசூதி வழியாக வரும்போது இஸ்லாமிய வெறுப்பு நிறைஞ்ச பாடல்களை பயங்கரமாக போட்டாப்புல. அந்த இஸ்லாமிய வெறுப்பு பாடல்கள் எல்லாம் இவரே எழுதி இவரே பாடின பாட்டான். அதனால தான் மசூதி முன்னாடி வந்து சும்மா அப்படி கையை ஆட்டி ஆட்டி பயங்கரமா பாடுறாரு, பாட்டு கேட்டாரு பயங்கரமா. பெரிய மியூசிக் டைரக்டர், கையை ஆட்டாம பேச மாட்டாரு. இப்ப நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க, இங்க வந்து நாகூர் அனிஃபா பாடின இறைவனிடம் கையேந்துங்கள் அப்படின்ற பாட்டை வந்து இந்துக்களை ரசிச்சு கேட்பாங்க. தேவன் கோயில் மணியோசை அப்படின்னு சொல்ற கிறிஸ்துவ பாட்டை வந்து பாடினதே சீர்காழி கோவிந்தராஜன் தான். இந்த சீர்காழி கோவிந்தராஜன் வந்து முழுக்க முழுக்க ஒரு பக்தி நிறைஞ்ச ஒரு இந்து நபர், அவர் தான் இந்த பாட்டே பாடியிருக்காரு. அதே மாதிரி இந்து மத பாடலை எடுத்துக்கோங்க, அழகென்ற சொல்லுக்கு முருகா நீய அபிஷேகம் சுவாமிக்கு கற்பூர தீபம் சுவாமிக்கு ஹர ஹர சிவடே அருணாச்சலன் சொல்லி அப்படி சும்மா முழு பக்தியோட இருக்கும். அதே மாதிரி மாரியம்மா எங்கள் மாரியம்மா அப்படின்னு மனசார பாடுவாங்க. ஆனா இது எதுலையுமே அடுத்த மதத்துக்கு எதிராகவோ அடுத்த மனிதர்களுக்கு எதிராகவோ ஒரு வார்த்தை கூட இருக்காது. ஏன்னா இது இந்துக்களுடைய பக்தி, அது வந்து முறையாக தான் இருக்கும். ஆனால் இந்த இந்து மதத்தை சங்கிகள் அரசியலுக்காக எப்போ கையில் எடுக்கிறாங்களோ அப்போ தான் வந்து அதில் வெறுப்பு பரப்ப பயங்கரமாக துரிக்கிறாங்க. அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்கிறது, சங்கிகள் முஸ்லீம்களுக்கு மட்டும் எதிரானவங்க கிடையாது, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் எதிரானவங்க கிடையாது, சங்கிகள் இந்துக்களுக்கு தான் முதல் எதிரியே. இது இல்லாமல் அந்த ராமநவமி ஊர்வலத்தில் வந்து அந்த பாஜக எம்எல்ஏ ராஜா சிங் அவர் பேச ஆரம்பித்தார். அயோத்தியில் பாபர் மசூதி இந்த இடத்துல வந்து ராமர் கோயில் கட்டிட்டோம், கூடிய சீக்கிரமே காசி மதுரா இந்த மசூதி இருக்க இடத்துலாம் வந்து கோயில் கட்டுவோம், அதுக்கப்புறம் 40,000 மசூதிகள் குறித்து வச்சுருக்கோம், அங்கெல்லாம் வந்து கோயில் கட்டுவோம், இதுக்காகவே எங்களோட அடுத்த தலைமுறையே கர சேவை உணர்வோடு உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வெறுப்போட பேசியிருக்காரு. இதை கேட்டு அங்கே இருக்க மீசம் முளைக்காத சாதா வடலை பசங்க தம்மா துண்டு அதெல்லாம் ஓ ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு பயங்கர ஆவேசத்தில் கற்றுதுங்க. கடைசியாக அவர் இன்னொன்னே சொல்கிறாரு, 2026 இந்தியாவில் வந்து இந்து ராஷ்டிரா கொண்டு வருவோம், அதாவது இந்தியாவை இந்து நாடாக அறிவிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி ஜனநாயக இந்தியாவை வெறுப்பு இந்தியாவை மாற்ற துடிக்குது இந்த கூட்டம். இந்த வெறிப்பிடிச்ச கூட்டத்திட்டிருந்து இந்தியாவை காப்பாற்ற வேண்டியது நம்ம ஒவ்வொரு இந்தியனோட கடமை. கிட்டத்தட்ட இதுவும் ஒரு சுதந்திர போராட்டம் தான். ஓகே, இன்னைக்கு மசாலோட சிறப்பாக முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலாக வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் பேட்டை மன்சு. மசால் வட மசால் வடதாயா பேட்டை பரா.